சருமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகை கௌரி நாராயணி நமஸ்ததே டாட்ஸ் மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆங்கில புத்தாண்டு கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க கும்பராசி கும்ப ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பொதுவாகவே கும்பத்துடைய ராசியுடைய சின்னம் பார்த்திங்கன்னா ஒரு கலசம் இருக்கும் ஆனால் அது வந்து ஒரு பானையுடைய வடிவம்தான் அந்த பானைக்குள்ள எதுவுமே இல்லாமலும் இருக்கலாம் அமிர்தமும் இருக்கலாம் இல்லைன்னா விஷமும் இருக்கலாம் தான் ஜோதிடத்துடைய சாஸ்திரத்துல இருக்கிறது பானைக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அதே போல கும்பராசினியர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத யாராலையுமே யூகிக்க முடியாது பல ரகசியங்களை உள்ளடக்கியவர்கள் நேயர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நடக்கக்கூடிய தனக்கு நடக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு அவமானம் அதை கூட காமிச்சிக்காம அவங்க வேலை முடிஞ்சிச்சா கிளம்பி போயிட்டே இருப்பாங்க எந்த இடத்துலையுமே தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டாதவங்க ஆனால் வைராக்கியம் மிக்கவர்கள் அவங்க ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை ஜெயிக்காமல் மற்ற வேலைக்கு போக மாட்டாங்க ஸோ இந்த கும்பராசினேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போது மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்குது இந்த ஆண்டு ஏழரை நாட்டு சனி தொடங்குது உங்களுடைய ராசிநாதனுடைய பயணத்துல நடக்கிறதுனால இந்த ஏழரை நாட்டுடைய சனியுடைய பாதிப்பு குறைவாகவே தான் இருக்கும் சோ உங்கள் ராசிக்கு நாளாக கேந்திரஸ்தானத்தில் ராகு பகவான் பயணித்து மன ரீதியான சில கஷ்டங்களையும் சரி உடல் ரீதியான நோய் எதிர்ப்பு சக்தி குறைவையும் சந்திச்சிருப்பீங்க முக்கியமா அம்மா கூட நிறைய சண்டை போட்டிருப்பீங்க அதையெல்லாம் இந்த ஆண்டு சிறப்பாக நல்லபடியாக மாத்தி கொடுக்க போகுது சரி இந்த ஆண்டு உங்களுக்கு கும்பராசி கும்பராசினேயர்களுக்கு கல்வி எப்படி இருக்குது கல்விக்கு உண்டான அதிபதியான ஆரம்ப கல்விக்கு குரு பகவானே உங்கள் ராசியில் பயணிக்கிறதுனால இவ்வளவு நாளா கல்வி நிலையில இது இந்த குழந்த வந்து சரியாக படிக்காது இந்த இவன் சூப்பராக படிப்பா எந்த பேர் எடுத்துகிட்டு இருந்தீங்களோ அந்த பேருடைய மந்தத்தன்மை வாங்கக்கூடிய ஆண்டா இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இருக்குது படிப்பில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஆண்டா இது இருக்குது ஒரு சில அதாவது இந்த டீனேஜ்ல இருக்கக்கூடியவங்களும் சரி குழந்தை பருவத்துல இருக்கக்கூடியவங்களும் சரி பேச தெரியாம வெகுளித்தனமாக பேசி சில பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பாங்க இந்த வருஷம் வாக்குல இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனா கவனமா இருக்கிறது சிறப்பா இருக்கும் பொருளாதார நிலை வந்து உயரக்கூடிய ஆண்டா இது இருக்குது தனஸ்தான அதிபதியே உங்க ராசியில இருக்கிறதுனால குரு பகவானுடைய பரிபூரண ஆசிர்வாதம் ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா குருவும் சனியும் பகையாச்சு குரு சனி வீட்டில் போகும்போது பிரச்சனை தானே வரும் குருவுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரமே கும்பத்துக்குள்ளே தான் இருக்குது அப்போ அந்த இடம் வரும்போது கலசத்தன்மையை ஏற்படுத்திடும் இந்த பானை அப்போ இந்த குருவுடைய ஆதிக்கம் பொருளாதார உயர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகுது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஆண்டுடைய தொடக்கம் எட்டாவது ராசியில் லக்ன புலி விளறதுனால பயணங்கள்லேயும் சரி சில இடங்களில் முக்கிய வாக்குறுதியிலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இது இருக்குது சரி திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது திருமண வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்க போகுது உங்கள் ராசியில் நிற்கக்கூடிய குரு பகவான் உங்கள் கலத்தரஸ்தானத்தை பார்க்குறாரு மிகுந்த நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சிலரது கற்பனை இருக்கும் எனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எனக்கு புரிஞ்சவராக இருக்கணும் அதாவது உங்கள் ஜாதகத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வரண் அமையத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க சிலருக்கு சிறு வயதிலே அதாவது பத்தொம்போது டீனேஜ் முடியிறக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் காலம் நிறைவேறக்கூடிய ஆண்டாகவும் இது இருக்குது வீட்டில் சட்டுன்னு கல்யாணத்தையும் முடிச்சு விட்ருவாங்க ஸோ பார்த்துக்கிட்டே இருங்க ஸோ அப்பா அம்மாவுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிறத கேட்டுப்பாங்க சரி இந்த ஆண்டு பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்குது இந்த ஆண்டு புத்திர பாக்கியம் எப்படி இருக்க போகுது புத்திர பாக்கியம் வந்து கும்பராசினேயர்களுக்கு இந்த ஆண்டு புத்திர தடையே கிடையாது திருப்தியான ஆரோக்கியமான குழந்தை பிறப்பு இருக்க ஏற்படுத்த போகுது பிள்ளைகள் வந்து ரொம்ப அந்யோன்யமாக சொல் பேச்சை கேட்டு நடந்துக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது அம்மா பேச்சை கேட்டுட்டிங்கனாலே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எண்பது சதவீதம் வெற்றியாக இருக்கும் ஏன் அம்மா கூட சண்டை போட்டிங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா ராகு பகவான் அங்கே பயணிக்கிறனால அம்மா பேசுறது சர்ப சுக கத்துற மாதிரியே இருக்கும் ஏம்மா இப்படி கத்திக்கிட்டே இருக்க இதுதான் பாதி பேர் பேச்சு ஸோ இந்த கேது பயிற்சிக்கு பின் தாயாருடைய அருமையும் புரியும் தாய் என்ன சொன்னாங்கன்றதையும் புரியும் தந்தையுடைய அரவணைப்பும் கிடைக்கும் ஆசீர்வாதமும் நிறைந்த ஆண்டாக இது இருக்க போகுது சரி இந்த ஆண்டு உத்தியோகம் எப்படி இருக்க போகுது இந்த நேயர்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கமே உத்தியோகத்துக்கான காரகன் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு பத்தன்ற தசம கேந்திரத்தில் பயணிக்கிறாரு உத்தியோகம் லாபகரமாக இருக்க போகுது உத்தியோகத்தில் வந்து ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அதுலேயும் பயணம் சார்ந்த உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ உத்தியோகத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ச சந்திர பகவான் பத்தில் இருந்தாலும் புதனுடைய சாரத்தில் இருக்கிறதுனால இந்த ஒரு ஆண்டில் செப்டம்பர் வரைக்கும் உத்தியோகத்தில் இடைஞ்சல்கள் பிடிக்காத வேலை தான் அமையும் செப்டம்பருக்கு மேலே தான் குரு பயிற்சி அதாவது குரு வந்து மீனத்தில் ஆட்சி பெறும்போது அந்த உத்தியோகத்தில் இருக்கிற நன்மைகளும் தெரிய ஆரம்பிக்கும் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்க போது கும்பராசினேயர்களுக்கு பத்தாம் அதிபதி சுக்கர பகவான் தசம கேந்திரத்துலேருந்து இந்த ஆண்டு தொடங்குறதுனால தொழில் சிறப்படையக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது இந்த தொழில் ஸ்தானத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறப்போகுது ஏழரை நாட்டு சனியில் சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க சனி வந்து சந்திரனை போது ஒரு ஒரு ஜோதிட துறையில தொழில் காரகன்றவன் சனி பகவான் மனோகாரகன்றது சந்திர பகவான் சனியும் தொழிலும் ச மனமுசும் சேரும்போது இந்த காலகட்டத்தில் சுய தொழில் தொடங்குற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கும் அப்ப உங்களுடைய ஜாதகத்தை ஒரு அனலைஸ் பண்ணுங்க சொந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகுமா ஏன்னா லக்ன ரீதியாக பார்ப்பாங்க சரஸ்திரம் உபயம்னு அப்போ உங்கள் ஜாதகத்தில் சொந்த தொழில் செய்யறதுக்கான யோகம் இருக்குன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அனுபவத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆங்கில புத்தாண்டு ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது கும்பராசினியர்களுக்கு கண்டிப்பாக வந்து உடல்ல நீர் சத்து ரொம்ப குறைவாக இருக்கிறத சுட்டி காட்டுது நிறைய அதாவது பார்த்தீங்கனாக்கா சத்தான இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து பசுமாட்டு பால் வாங்கி தான் எல்லாருமே வீட்டில் டீ காஃபியோ இல்லை பாலோ குடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ ஃபுல்லாக பேக்கெட் பால் அதனாலே நிறைய குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷனையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் பசுமாட்டு பால் வந்து கொஞ்சம் காய்ச்சி அதில் நாட்டு சக்கரை கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இரவு குடிச்சிட்டு பாருங்கள் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும் கும்பராசினேயர்களுக்கு இப்போ குரு பகவான் அங்கேயே இருக்கிறதுனால மஞ்சள் அதிகமாக எடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உங்களுடைய பாதையில் வெற்றியான பாதையாக மாற்றியும் கொடுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் மஞ்சள் அதுலேயும் லைட் மஞ்சள் இன்னும் சூப்பராக இருக்கும் வெளிர் மஞ்சள்னு சொல்லுவாங்க உங்களுக்கான எண் மூன்றாம் எண் குரு பகவானே உங்களுடைய ராசியில் பரிபூர்வமாக நிற்கிறாரு இன்னும் பூரட்டாதியில் பயணிக்கும்போது மிகுந்த வெற்றியை மாற்றி கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட வண்ணம் வெளிர் மஞ்சள் உங்களுக்கான செமிப்ரீஷியஸ் ஸ்டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கான அதிர்ஷ்ட ரத்தினம் அமித்திஸ்ட் அமிதிஷ்டின்ற ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே லக்கு அதுக்கான ஸ்டோன் தான் அந்த அமிதிஸ்ட் இந்த குரு பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்க இந்த அமிர்திஸ்ட் ஸ்டோன் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இந்த ஆண்டு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குடியில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இந்த தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு உங்களுடைய நட்சத்திரமான அதாவது கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட மூன்று நான்கு பாதமும் சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று ஆகிய நட்சத்திரம் உங்களுடைய மாதத்தில் வரக்கூடிய உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு ஆலங்குடியில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு வழிபாடு மஞ்சள் வண்ண புஷ்பங்கள் போட்டு வழிபாடு சென்றது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இங்கே ஊரில் இருக்கிறவங்க போக முடியாதுன்றவங்க வருடத்தில் உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு வரதும் மற்ற மாதங்களில் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியோ இல்லை நவகிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கோ நெய்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கான தாந்திரிக ரீதியான பீஜ மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓம் ஹ்ரீம் கிளீம் இந்த மந்திரத்தை தினமும் மூன்று முறை சொல்லி வழிபாடு செய்யும் போது உங்கள் வாழ்க்கை பாதையில் இருக்கக்கூடிய தடை கற்கள் விலகி நன்மையும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள்